தமிழ் நெஞ்சங்களில் இருக்கும் வணக்கம். டீம் நட்பதிக அரம் சேனல்லேருந்து ஃபஸ்ட் டைம் ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிளாகில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இப்போது இதுக்கு இந்த பிளாக் பண்ணுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே நல்லா தெரியும், ஒரு 3 days முன்னாடி வந்து இன்ஸ்டாகிராமில் மோஸ்ட் யூஸ்டு ஹேஷ்டேகாக ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யாங்கிறது இந்தியாவில் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன பிளாக் தான் இது. பிகாஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம், ஷார்ட் ஃபிலிம்ஸ் அடுத்து, ஆனால் நம்ம இம்பேக்ட் பண்ண ஒரு விஷயத்தை தான் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸாக எடுப்போம். ஸோ இந்த ஒரு இம்பேக்ட் ரொம்பவே ஒரு பெரிய இம்பேக்ட், அதுவும் இந்த டைமில் இந்த வீடியோவை இப்படி போஸ்ட் பண்ணால் தான் அந்த இம்பேக்டுக்கான ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்கிறது தெரிஞ்சனால தான் இவ்வளோ ஒரு அர்ஜென்ட்டுக்கெலாம் இந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஷோகே மூவ் ஃபார் டாபிக். ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யா அப்படிங்கிறது தான் ஒரு டாபிக், அது அந்த மோஸ்ட் யூஸ்டான ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேஷ்டேக்காக ஒரு லாஸ்ட் 3 days இருந்துச்சு. அந்த திவ்யா யார் அப்படின்னா, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு 17 years ஓல்ட் ஒரு கேர்ள். அவங்கள வந்து ஒரு இதே கேஸில் இந்த மாதிரி நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்திருக்கோம். ஏன்னா மீம் க்ரியேஷன்ஸ்லையும் சரி, நம்ம மீம் போடுற போஸ்ட்லையும் சரி, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு 1000 மீம் போட்டிருந்தோம்னா, இதே மாதிரி இன்சிடென்ட்ஸ்க்காகவும் இதே மாதிரி ஈவெண்ட்ஸ் நடந்ததுக்காகவும் ஒரு 10 memes நம்ம எல்லா மீம் கிரியேட்டர்ஸுமே போட்டிருக்கோம். அந்த 10 memes வந்து நம்ம என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வெளியில் வரக்கூடிய விஷயங்கள், அதாவது மக்கள் பார்வைக்கு வரக்கூடாத வராத விஷயங்களை வந்து எல்லாருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்காக நம்ம மீம் போட்டு அதை ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த கேஸ் மட்டுமே ஒரு 3 days ரெண்டு ஃப்ரேமாக பார்க்கப்பட்டிருக்கு. 3 days முன்னாடி இந்த இஷ்யூ ஆரம்பிக்கும் பொழுது இது வந்து டோட்டலி வந்து ஒரு ஒரு சென்ட்ரல் இருக்கக்கூடிய ஒரு பவரான பவர் பொலிட்டீஷியன்ஸோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த திவ்யாவை வந்து ரேட் பண்ணி கொண்டுட்டு தான் வந்து இந்த விஷயம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரேமாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் யாருமே வந்து எந்த ஒரு மீன் கிட்டேஸுமே அப்போதைக்கு வந்து ஒரு 1st 2 days இது யாருக்குமே வெளியே தெரியல. ஸோ அந்த 2 days எண்டில் தான் வந்து எல்லா மீன் கிட்டேஸுமே அதை ஷேர் பண்ணி அதை ஹேஷ்டேக் பண்ணி பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து இந்த கேஸ் பற்றின டீட்டெயில்ஸையோ இல்லை இந்த கேஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸையோ டோட்டலாக ஒரு டிராஃப்டாக பண்ணிலாம் மீன் போடவே இல்லை. என்னோட ஃப்ரெண்டு வந்து தான் அவர் ஷேர் பண்ண போய் தான் எனக்கு இந்த இஷ்யூ வந்து ஃபஸ்ட்டு தெரியும். ஸோ இதை வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைமாக ஷேர் பண்ணும்பொழுது இந்த கேஸ் எந்த ஃப்ரேமில் இருந்துச்சோ அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக 2nd frame, அதாவது இன்றைக்கு மார்னிங் நாங்கள் போஸ்ட் போட்டு ஒரு 1.5 hours அப்புறம் 2nd frame இந்த கேஸ் வந்து மாறியிருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிரியேட்டட் ட்ராமாட்டிக் மொமெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுவுமே வந்து இவங்க அம்மா கொடுத்தவங்களோட அந்த திவ்யாவோட அம்மா வெளியிட்ட அந்த ப்ரெஸ் மீட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த கேஸ் ஃப்ரேம் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே டோட்டலாக ஒரு ட்ராமாட்டிக் விஷயங்கள் தான். இது எல்லாத்தையுமே வந்து இவங்க தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இவங்க சொல்கிற விஷயங்கள் படி என்ன அப்படின்னா, இந்த திவ்யா அப்படிங்கிற ஒரு கமிட்டருக்கு அவங்க கேரளா ஒரு பையனை வந்து லவ் பண்ணியிருக்கதாகவும், அதை வந்து இவங்க வேறு வேறு கேஸ்ட் அப்படிங்கிறனால இவங்க திவ்யாவோட ஃபேமிலியே வந்து இவங்க பிளான் பண்ணி கொண்டுட்டு இவங்க சொன்ன மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து போஸ்ட் பண்ணதாகவும் ரெண்டு விதமாக இந்த ஃப்ரேமை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நாங்கள் எதுக்காக போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க சொல்கிற விஷயங்கள் உண்மையும் இவங்க சொல்கிற விஷயங்கள் பொய்யணும் அப்படின்னும் இல்லை, இவங்க சொல்கிறது தான் கரெக்டு அவங்க சொல்கிறது தப்பு இது தப்பாக போடுறாங்க ஒரு சைடு அப்படின்னு எந்த ஒரு சைடுக்காகவும் நான் சொல்லலை. ஸோ பேசிக்காக இப்போது இந்த வீடியோவை நாங்கள் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இதே மாதிரி முன்னாடி நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு, நிறைய பேர் இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் ட்ரெண்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மீம் கிரியேட்டர்ஸுக்குமே நல்லா தெரியும், ஒவ்வொரு சோஷியல் மீடியா யூஸருக்குமே நல்லா தெரியும், இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணி ஹேஷ்டேக்கில் நம்ம போட்டு ஜஸ்டிஸ் அப்படின்னு டைப் பண்ணால் ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யாங்கிற ஒரு ஹேஷ்டேக் மட்டும் கிடையாது, ஜஸ்டிஸ் ஃபார் ஃபெனிக்ஸ் செஞ்சுரா, ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யா, ஜஸ்டிஸ் ஃபார் ஷோபனா, ஜஸ்டிஸ் ஃபார் மாலவிகா, இந்த மாதிரி நிறைய ஒரு பொண்ணுங்களோட விஷயங்கள் வந்து நம்ம ஜஸ்டிஸ்க்காக போகிறோன்னதே பெரிய ஒரு இதாக தான் இருந்திருக்கு. மற்ற இன்சிடென்ட்ஸ்லேருந்து இது என்ன மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் அப்படின்னா, எல்லா இன்சிடென்ட்ஸ்லேயும் சரி எல்லா ஈவெண்ட்ஸ்லேயும் சரி நம்மக்கிட்ட நிறைய க்வெஸ்சன்ஸ் மட்டும்தான் இருக்கும், அதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷனுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த ஒரு கேஸில் இந்த ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யா அப்படிங்கிற ஒரு ஆன்சர் மட்டும்தான் நமக்கு இருக்குது. அவங்க கொலை பண்ணப்பட்டது யாராக வேணாலும் யாரால் வேணால் இருக்கலாம், அவங்க ஃபஸ்ட் டைம் ஃப்ரேம் பண்ண வித அவங்களால கூட இருக்கலாம், இல்லை இவங்க செகண்ட் சைடாக ஃப்ரேம் பண்ண அவங்க பேரண்ட்ஸ்னால கூட இருக்கலாம், யார் நாளங்கிறது வந்து நம்ம யார் நாளங்கிறது நம்மகிட்ட தெரியலை, அதுக்கான பதில் தான் நம்மகிட்ட இருக்குது. வி நீட் அ ஜஸ்டிஸ் ஃபார் திவ்யா, அது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. ஸோ பல கேள்விகளுக்கு பல பதில்களுக்கு முன்னாடி கேள்விக்குறியாக இன்றைக்கி நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த வீடியோ இப்போ இந்த டைமில் நான் போஸ்ட் பண்ணலை அப்படின்னா,
இதையும் அந்த பல பேருக்கு நம்ம ஜஸ்டிஸ் மட்டுமே கேட்டு போராடின மாதிரி இதுவும் மறைக்கப்பட்ட விஷயமா மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இந்த மேஜ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மற்றபடி எந்த ஒரு பிஸ்னஸ் எத்திக்கணும் கிடையாது, எந்த ஒரு பர்சனலாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றணும் நிறையா பேர் ஷேர் பண்ணணும் ஒரு இது கிடையாது. இதை நான் ஏன் இப்போ சொல்கிறனால வந்து என்னோடய 700 சப்ஸ்கிரைபர்ஸ் முதல்ல ஃபுல்லாக பார்ப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. மேபி பார்க்குற ஒரு 10 பேர் இல்லை அவங்க ஷேர் பண்ணுற ஒரு 5 பேரில் யாராவது ஒரு ஆளுக்கு இந்த வீடியோ ஒரு பெரிய ஸ்பார்க்காக கிடச்சி ரொம்ப ரீச்சாகவே ஆகாமல் இது ஒரு மறைக்கப்படுற விஷயமாக போயிடாமல் எல்லோருக்கும் ஒரு பெரிய இஷ்யூவாகி இதில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே ஒரு தண்டனை கிடச்சி அந்த திவ்யாக்கான ஜஸ்டிஸை கண்டிப்பாக வாங்கி கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் அது. அவ்வளோதான், பெருசாக ஒன்றும் கிடையாது. வேறு வருத்தங்களுடன் வணக்கம்.